ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் த ரோட் டு சக்ஸஸ். ஓகேவா? இது வந்து ரோட் டு சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்க்கு போகிறதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது மாதிரி டீச் பண்ணுற ஒரு லெசன். இன்றைக்கே பார்க்கலாம். சக்ஸஸ் டஸ் நாட் மீன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இட் மீன்ஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் அல்டிமேட் அப்ஜெக்டிவ்ஸ், இட் மீன்ஸ் வின்னிங் த வார் நாட் எவ்ரி பேட்டில். சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபெயிலியரே இல்லாமல் வர்றது கிடையாது. அட்டைன்மெண்ட் ஆஃப் அல்டிமேட் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம கடைசியில் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணாமல் அதுதான் சக்ஸஸ். ஏ சக்ஸஸ் அப்படின்றது வந்து வின்னிங் த வார் நாட் எவ்ரி பேட்டில், அதாவது கடைசியாக வாரை வின் பண்ணணும் அதுதான். ஒவ்வொரு பேட்டிலையும் கண்டிப்பாக வெல்ப வின் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு பேட்டிலையும் வின் பண்ணால் வின் பண்ணாமே போகலாம், ஆனால் வந்து கடைசியில் வாரை வின் பண்ணணும், அதான் சக்ஸஸ். அதாவது ஃபெயிலியரே இல்லாமல் ஒரு சக்ஸஸ் கிடைக்காது, ஆனால் அப்ஜெக்டிவ் நம்ம நினச்சதை சாதிக்கணும், அதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் சி பிளிஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒரு இதில் ஒரு லைன் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. எட்வின் சி பிளிஸ், த ரோட் டு சக்ஸஸ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ், பிட்ஃபால்ஸ் அண்ட் கின்ஸ். ஒன்லி தோஸ் ஹூம் வேட் த்ரூ த ஹசார்ட்ஸ் அண்ட் ஹர்டில்ஸ் வித் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் குட் ஸ்மெல் ரோசஸ். தட் இஸ் ஹவு காந்தி பிகேம் அ லீடர் ஃபார் எக்ஸலன்ஸ், தட் மேட் சர்ச்சில் த கிரேட்டஸ்ட் அண்ட் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வார் டைம் லீடர். தீஸ் ட்ரைட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஹவ் பெய்ட் ரிச் டிவைடன்ஸ் டு சச்சின் அண்ட் மேட் ஹிம் பெர்சோனேட்டா. After all, winners don't do different things, they do different things differently. Have you the determination to succeed, or are you willing to devote the time and energy necessary to achieve success? அதாவது ரோட் டு சக்ஸஸ், சக்ஸஸ்க்கான பாதை, அந்த ரோடு வந்துட்டு பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காது, அதாவது வந்துட்டு அது ரொம்ப பூ வெறும் பூக்களாக மட்டுமே இருக்காது. நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், இட் இஸ் ஃபுல் ஆஃப், அதில் வந்து முட்கள், பிட்ஃபால்ஸ், கின்ஸ் எல்லாமே இருக்கும், குழிகள் எல்லாமே இருக்கும். யார் வந்துட்டு அந்த தடைகளெல்லாம் தாண்டி டிட்டர்மினேஷன் தான் விடாமுயற்சியோடு போய் இது பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்துட்டு சக்ஸஸை வந்து ஸ்மெல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. திட் இஸ் ஹவ் காந்தி, இப்படி தான் வந்துட்டு காந்தி வந்து லீடர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆனார். சர்ச்சில் வந்து சக்ஸஸ்ஃபுல் வார் டைம் லீடர் ஆனார். இதே மாதிரி தான் வந்து சச்சின் வந்து பர்சனேட்டாவாக ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஆல், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், வின்னர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸை செய்ய மாட்டாங்க, அவங்க செய்கிற திங்ஸே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வாங்க. ஹவ் யூ த டிட்டர்மினேஷன் டு சக்ஸீட், அவங்க நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குதா? ஆர் யூ வில்லிங் டு டிவோட் த டைம் அண்ட் எனர்ஜி நெசரி டு அச்சீவ் சக்ஸஸ்? நம்ம வந்து அந்த டைம் அண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்குறோமா அந்த சக்ஸஸ் அடைகிறதுக்கு அப்படின்றது முக்கியம். Here are some proven techniques that will help you to achieve success and happiness in life. சில வந்து ப்ரூவன் டெக்னிக்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம வந்து சக்ஸஸை வந்து லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோலை வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில், அதாவது கோல் செட் பண்ணணும், நம்மளோட லைஃபோட கோல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். டு டிஃபைன் ப்ரீவியஸ்லி வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், கோல்ஸ் ப்ரொவைட் டைரக்ஷன் டு யுவர் பிஹேவியர் அண்ட் கிவ் கைட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் டு த டிசைர்ட் அவுட்கம்ஸ். கோல்ஸ் பிளான்ஸ் எனேபிள் யூ டு கோ பியாண்ட் மொமெண்ட்ரி இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் பிஹேவியர் ஓவர் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் ஆஃப் டைம். கோல் ஷுட் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் வேல்யூஸ், யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் பிலீவ்ஸ். அந்த கோல்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது கோல்ஸு, அந்த கோல்ஸ் வந்து நம்மளோட பிஹேவியர் அப்புறம் நம்மளோட தாட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கைடை கொடுக்கும். அந்த கோல்ஸ் வந்து பிளான்ஸ் எனேபிள் யூ டு கோ பியாண்ட் மொமெண்ட்ரி இன்ஃப்ளூயன்சஸ், நம்ம வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை விட அதிகமாக வந்துட்டு போக வைக்கும் அந்த கோல்ஸு. கோல்ஸ் வந்துட்டு அந்த வேல்யூஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் பிலீவ்ஸ் வந்துட்டு கொடுக்கும். கோல்ஸு அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கும், நம்ம இதை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு கிளியர் கோல்ஸு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஆர் பெட்டர் தன் ஜென்ரல் ஒன்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக இது கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக இதுதான் என் கோல்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் சூசன் கோல்ஸ் ஆர் பெட்டர் தன் அசைன் ஒன்ஸ், அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து நமக்கு ஒரு கோல்ஸை வந்து அதை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளாகவே நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத ஆராய்ஞ்சு செல்ஃப் சூசன் கோல்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சூஸ் கோல்ஸ் இட் ஆர் சேலஞ்சிங் பட் ரீச்சபிள், நம்ம வந்து கோல்ஸை வந்து சேலஞ்சிங்கானதாக இருக்க கோல்ஸாக வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும், பட் வந்துட்டு அதை வந்து நம்மளால் செய்ய முடிஞ்சதாகவும் இருக்கணும். ரைட் டவுன் யுவர் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அதாவது ஒன் மந்த்துக்குள்ளே இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளே இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கணும். லாங் டேர்ம் கோல்ன்றது த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இவ்வளோ படிக்கணும் அல்லது என்னோடய ஃபுல் எய்ம் அந்த மாதிரி
கோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். அப்புறம் திஸ் வில் ஹெல்ப் யூ இன் எஸ்டாப்ளிஷிங் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் அண்ட் டிசைடிங் ஆன் த ஆக்ஷன்ஸ் தட் யூ மஸ்ட் என்கேஜ் இன். அதை எழுதுறதுனால தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆக்ஷனாக பண்ண முடியும். ஃபார்ம் அ வெரி இன்டென்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி விவட் மென்டல் பிக்சர் ஆஃப் வாட் யூ வாண்ட். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்துட்டு, நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்றத வந்துட்டு ஒரு மென்டல் பிக்சராக எப்பயுமே வந்துட்டு நினச்சி பார்க்கணும். அடிக்கடி வெர்பலைஸ் யுவர் மென்டல் பிக்சர் வித் அ ப்ரீஃப் கன்சைஸ் அ ஃபோர்ஸ்ஃபுல் கோல் கமாண்ட். நம்மளோட மென்டல் பிக்சரை வந்துட்டு கன்சைஸ் ஃபோர்ஸ்ஃபுல் கோல் கமாண்டாக வந்துட்டு கொண்டு வரணும். ரிப்பீட்டட் எவ்ரிடே டு மேக் இட் ஈஸியர் ஃபார் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் டு எம்ப்ரேஸ் தம். அஸ் சுவாமி விவேகானந்தா அதை வந்துட்டு கோல், நம்ம அந்த கோல் கமாண்டை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துட்டு நம்ம இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஆக முடியும். அஸ் சுவாமி விவேகானந்தா சேஸ் டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, லெட் த பிரைன் மசில்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா அண்ட் ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா ஆல் ஒன். திஸ் இஸ் த வே டு சக்ஸஸ். விவேகானந்தர் என்ன சொன்னார், ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஃபுல்லாக திங்க் பண்ணுங்கள், ட்ரீம் பண்ணுங்கள், அந்த ஐடியாவில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட பிரெயின் மசில்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி வந்துட்டு அந்த ஐடியாவில் ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா அலோன். மிச்சம் எல்லா ஐடியாவும் வந்து தூக்கி தனியாக வச்சுட்டு இந்த ஒரே அந்த எடுந்து எடுத்துக்கிறோமோ அதை மட்டும்தான் முழுசாக நம்மளோட உடம்பு எல்லாமே மசில் பாட்டை எல்லாமே அதில் தான் இருக்கணும். அதுதான் வந்து சக்ஸஸ்க்கு போகிற வே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தா சொல்கிறாரு. ஓகேவா, ப்ரிப்பன் இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மசில் பிரெயின் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் அண்ட் ஆக்ஷன் பிளான் அவுட்லைனிங் த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸ் நீடட் டு அக்காம்ப்ளிஷ் த ரிசல்ட் யூ வேண்ட். யூ மஸ்ட் கெட் டைம்லி ஃபீட்பேக் ஆன் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் பி ஏபிள் டு மாடிஃபை யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் வென் அ சேஞ்சஸ் அக்கர். சம்டைம்ஸ் even if the goals are not attained, the resultant consequences, the feedback or reinforcement can be beneficial. First one, the action பிளான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அவுட்லைனிங் த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸு, நம்ம வந்துட்டு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் அந்த பிளானை வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஆக்ஷன் பிளானில் இருக்கணும். நமக்கு வந்துட்டு நம்ம அப்பப்போ நம்மளோட ஃபீட்பேக்கையும் நம்மளோட ப்ராக்ரெஸ் முன்னேறமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இஃப் சில சமயம் வந்து கோல்ஸே அட்டன் ஆகலை அப்படின்னாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஃபீட்பேக் நம்மளோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேரால் இப்போ இது எப்படி சொல்லலாம், இப்போ எக்ஸாமில் வந்து நம்ம நல்லா ஆக்ஷன் பிளான் வச்சு நல்லா படிக்கிறோம், படிச்சுட்டு வந்துட்டு எடுத்துடுறோம். சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா அந்த ஃபீட்பேக் கிடைக்கல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் லிட்ரலி மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் விச் ஆர் ரைட் அண்ட் விச் நீட் டு பி டன் பட் டு விச் யூ மஸ்ட் மென்டலி இஃப் நாட் ஓக்கலி சே நோ. நிறைய வந்துட்டு திங்ஸ் இருக்குது இந்த உலகத்தில், எது கரெக்டு எது வந்துட்டு செய்யணும் but to which you must mentally if not vocally say no. No person adavadu vandu namu vandu enna pannuvom appadina ஓக்கலி வந்துட்டு நோ சொல்லுவோம், ஆனால் வந்துட்டு மென்டலி இஃப் நாட் ஓக்கலி சே மென்டலி நோ. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக தான் சொல்லணும், நோ வந்து ஜென்ரலாக சொல்லலாம் தப்பில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா முடிஞ்சால் மட்டும்தான் எஸ் சொல்லணும். இப்போ இதில் பாருங்கள், நோ பர்சன் ஹஸ் அ டைம் அண்ட் அபிலிட்டி டு டூ ஆன் எனி பட் எ ஃபியூ திங்ஸ் விச் நீட் டு பி டன். த ப்ரூவன் சக்ஸஸ் மெத்தட் இஸ் எஸ் சே நோ ஜென்ரலி, சே எஸ் எஸ் வெரி வெரி செலக்டிவ்லி. அதாவது வந்துட்டு நோ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு டைம் அண்ட் அபிலிட்டி இருக்குது. த ப்ரூவன் சக்ஸஸ் அதோட மெத்தட் என்ன அப்படின்னா சே நோ ஜென்ரலி, சே எஸ் ஜென்ரலி. எப்பயுமே வந்து நோ சொல்லிடணும், எஸ் வந்து ரொம்ப செலக்டிவ் தான் சொல்லணும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால் எது முடியுமோ எது கண்டிப்பாக சாதிப்போமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம எஸ்ன்னு சொல்லணும், எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிக்கலாம், முடியாத முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, யூ சிம்பிளி கான்சன்ட்ரேட் யுவர் தாட் டைம் அண்ட் எஃபோர்ட் ஆன் யுவர் ஒன் மெயின் கோல். யூ கேனாட் பாசிபிளி டூ ஆல் ஆஃப் த திங்ஸ் யூ வில் பி ஆஸ்கிட் டு டூ, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டு சே நோ டு எ லாட் ஆஃப் டிசைரபிள் அண்ட் ஒர்த் வைல் திங்ஸ் சிம்பிளி பிகாஸ் தே ஆர் இன்கம்பேட்டபிள் வித் த நெசசரி ஒர்க் யூ மஸ்ட் டூ டு ரீச் யுவர் மெயின் கோல். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தாட்டு டைம்
அண்ட் எஃபோர்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு மெயின் கோலில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். யூ கேனாட் பாசிபிளி எல்லா திங்ஸையும் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியாது. யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டு சே நோ டு நிறைய திங்ஸ்க்கு வந்துட்டு நோ சொல்லலாம், சிம்பிளி பிகாஸ் ஏர் இன்கம்பேனா முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு நமக்கு தேவையில்லாதனா நோ சொல்லிடலாம். நெசரி ரிக்குவர்மெண்ட்ஸ் டூ டூ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் மெயின் கோலை ரீச் பண்ணுறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் எஸ் சொல்லி அதை மட்டும் தான் செய்யணும். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் அக்செப்டட் ப்ரொசீஜர் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டிங் ரிசர்ச் டெஸ்டிங் அண்ட் ஆல் scientific forms of finding out. Failure is simply the means of finding out what will not work so that it can be eliminated in the search for what will work. So there is no need to think of failure as something to be feared and avoided. அதாவது வந்து ஃபெயிலியர் அதை நினச்சி வந்துட்டு கவலைப்படாதீங்க. ஃபெயிலியர் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்டிங்கில் வந்துட்டு ஒரு அக்செப்டட் ப்ரொசீஜர். ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. அதாவது வந்து ரிசர்ச்சு டெஸ்டிங்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு அக்செப்டட் ப்ரொசீஜர் தான். சயின்ஸ் சயின்டிஃபிக் டேர்ம்ஸாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஃபைண்டிங் அவுட்க்கு வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ஃபார்ம் தான் வந்துட்டு ஃபெயிலியரு. ஃபெயிலியர்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபைண்டிங் அவுட் வாட் வில் நாட் ஒர்க், நமக்கு வந்துட்டு என்ன ஒர்க் ஆகாது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், அதுதான் ஃபெயிலியரு. அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன கரெக்டு அப்படின்றத செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒர்க் ஆகாத வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டானதை செய்யலாம். ஸோ வந்து ஃபெயிலியர்ன்றது முக்கியம்தான். அதனால் வந்து ஃபெயிலியரை நினச்சி பயப்படவோ இல்லை அதை அவாய்ட் பண்ணணும், ஃபெயிலியரே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ தேவையில்லை. ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. எடிசன் அண்ட் இன்ஸ்ட் ஆஃப் கண்டக்டர் 17,000 எக்ஸ்பென்ஸ் விச் ஃபெயில் பிகாஸ் தே சக்சீடட் இந்த ஒன் எக்ஸ்பென்ட் விச் எனேபிள் தம் டு எக்ஸ்ட்ராக்ட் லேட்டக்ஸ் இன் சப்ஸ்டான்ஷியல் குவான்டிட்டிஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ஒன் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் விச் வாஸ் ஒர்த் 17,000 ஃபெயிலியர்ஸ். பிசைட்ஸ் ஃபெயிலியர் இஸ் குட் ஃபார் யுவர் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி, இட் இஸ் அ சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். எடிசனை வந்து சொல்கிறாங்க, எடிசன் வந்து 17,000 எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா அவர் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பாஸ் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 70,000 வந்துட்டு ஃபெயிலாக தான் போணுச்சு. ஆனால் அந்த கடைசியாக அதுக்கு 70,000 எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் வந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று தான் வந்துட்டு அவருக்கு வந்து லேட்டக்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு பிளான்ட்லேருந்து கொடுத்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த 17,000 ஃபெயிலியர்ஸ்க்கான ஒர்த்து வந்துட்டு அவருக்கு வந்து இந்த 17,001 அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு ஃபெயிலியர் வந்துட்டு ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடிசனே அப்படி தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் குட் ஃபார் யுவர் நம்மளோட கேரக்டர் பர்சனாலிட்டிக்கு ஃபெயிலியர் வந்து தேவை தான். சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபெயிலியர் வர வர நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லணும், திரும்ப இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அவர் 17,000 செஞ்சுருக்காரு எடிசன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லேட்டக்ஸை வந்து ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு டெவலப் செல்ஃப் கான்செப்ட். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோம், செட் கோல்ஸ் சொன்னோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் கான்செப்ட், நம்மளோட செல்ஃப் கான்செப்டை வந்து டெவலப் பண்ணணும். வாட் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்சன்ஸ் வித் ஹை செல்ஃப் ஈஸ்டீம் ஃபீல் யூனிக் காம்பிடென்ட் செக்யூர் எம்பவர்ட் அண்ட் கனெக்டட் டு த பீப்புள் அரவுண்ட் தம். நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து செல்ஃப் ஈஸ்டம் நம்ம வந்து அதிகமான தன்னம்பிக்கை உள்ளவங்களாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க, செக்யூராக இருப்பாங்க. அவங்க எப்பயுமே பீப்புள் கூட வந்து சுற்றி வர கனெக்டடாகவே இருப்பாங்க. வேரியஸ் பீப்புள் ஹூ ஹாவ் புவர் செல்ஃப் கான்செப்ட் ஃபீல் இன்செக்யூர் லேக் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிகம் வித்ட்ரான். அதாவது இன்செக்யூர் அதாவது வந்து அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்க பீப்புள்ஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப இன்செக்யூராக இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு இருக்காது, அவங்க வந்து எல்லாத்தையும் வித்ட்ரான் பண்ணி போயிட்டே இருப்பாங்க பாதியில். ஸோ வந்து டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஈஸ்டம் பிகேம் அவேர் ஆஃப் யுவர் ஹிடன் பொட்டன்ஷியாலிட்டிஸ் அண்ட் ஆக்டிவேட் தம். நம்மளோட செல்ஃப் ஈஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன திறமைகள் இருக்குது ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். டேக் நோட் ஆஃப் யுவர் ஷார்ட் கம்மிங்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ட்ரை டு ஓவர் கம் தம். நம்ம முக்கியமாக நம்மளுக்கு என்ன சரியாக வரும் அப்படின்றத பார்க்குறதும் முக்கியம். ஆனால் வந்துட்டு நம்மளோட ட்ராபேக்ஸ் நமக்கு என்ன சரியாக வராது அப்படின்றத பார்த்து அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். ஓகேவா? யூ கேன் ப்ரிப்பேர் அ வீட் லிஸ்ட் அண்ட் அ சீட் லிஸ்ட் பிலீவ் ஃபேமிலி தட் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ த பகவத்கீதா சிட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட் லிஸ்ட் நமக்கு என்ன வரும், எது சீட் லிஸ்ட் எது வராது அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பிலீவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். அஸ் த பகவத்கீதா சிட்ஸ் ஒன் ஷுட் லிஃப்ட் ஒன் செல்ஃப் பை ஒன்ஸ் ஓன் எஃபர்ட்ஸ் அண்ட் ஷுட் நாட் டீக்ரேட் ஒன் செல்ஃப் ஃபார் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் ஈஸ் ஒன்ஸ் ஓன் ஃப்ரெண்ட் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் இஸ் ஒன்ஸ் எனிமி. நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ் மூலமாக வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும். நம்மளோட வந்து நம்மளாலே
தாழ்த்திக்க கூடாது. ஒருத்தவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டும் சரி, நம்ம தான் வந்து நம்மளோட நமக்கே நம்ம தான் எனிமியாகவும் இருப்போம், நமக்கே நம்ம தான் ஃப்ரெண்டாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதா அழகாக சொல்லுது. அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான அதர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் தோஸ் ஹூ மேனேஜ் த டைம் எஃபிஷியன்ட்லி. எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுமே வந்துட்டு எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்னா அவங்களோட டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணதுனால தான். தே ஃபைன் டைம் ஃபார் எவ்ரி திங், ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், ஜாகிங் அண்ட் ஈவன் அக்கேஷனல் விசிட்ஸ் டு த சினிமா. எல்லாத்துக்குமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து டைம் வச்சுருந்தாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கு, அதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க டைம் ஒதுக்கி தான் செஞ்சாங்க. சின்ஸ் தே ஹாவ் பிளான்ட் எவ்ரி திங் தி ஃபீல் ரிலாக்ஸ்டு. அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செஞ்சதுனால அவங்க வந்து அவசரப்படணும்னு தேவையில்லை, ரிலாக்ஸ்டாக தான் அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் செஞ்சாங்க. வாட் அபவுட் யூ, டூ யூ மேக் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் யுவர் டைம்? நம்ம வந்து நம்மளோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? டு நோ திஸ் ரைட் டவுன் ஆல் யூ டிட் எஸ்டர்டே வித் த அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் ஆன் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஒழுங்காக டைம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, நம்ம நேற்று என்னென்ன செஞ்சோம் அப்படின்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். தென் யூ வில் ரியலைஸ் ஹவு மச் டைம் இஸ் பீங் வேஸ்ட் ஆன் யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் யுவர் டார்கெட்ஸ் இன் டைம். அதாவது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் எதுவுமே செய்யாமல் அப்படின்றத நம்ம இப்படி எழுதி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரா எ டைம் டேபிள் ஃபார் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட். கீப்பிங் எ டைரி இஸ் அனதர் யூஸ்ஃபுல் ஹேபிட் விச் யூ மஸ்ட் கல்டிவேட். திஸ் வில் ஹெல்ப் யூ ரிவ்யூ அண்ட் மானிட்டர் யுவர் ப்ராக்ரஸ். அதாவது வந்து டைம் டேபிள் டெய்லி போட்டால் அதுபடி வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாதிரி ஒரு டைரி எழுதுகிறப்ப ஹேபிட் வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ப்ராக்ரஸ் முன்னேற்றத்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெனி பீப்புள் மேக் தம் செல்ஸ் மிசரபிள் பை ட்ரைங் டு இமிடியேட் அதர்ஸ். மிஸ்டர் மிஸ்ஸஸ் எடித் ஆல்ஃப்ரெட் வாஸ் ஒன் சச் பர்சன். ஷீ ரிமைண்ட் அன்ஹாப்பி ஈவன் ஆஃப்டர் ஷீ மேரிட் இன் டு பாய்ஸ்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபேமிலி. ஹெச் ஒன்ஸ் ரிமார்க் பை ஹர் மதர் இன் லா ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹர் லைஃப். வைல் டாக்கிங் அபவுட் ஹவு ஷீ ப்ராட் ஹர் சில்ட்ரன் அப், ஹர் மதர் இன் லா செட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ட் ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்டட் ஆன் தர் பீயிங் தம் செல்ஸ். இன் அ ஃப்ளாஷ் மிஸ்ஸஸ் ஆல்ரெட் realized that she had brought misery on herself by trying to fit herself into a pattern to which she did not conform. She changed overnight. She started being herself. She tried to make a study of her own personality. Now she is the happiest person. ஓகேவா? அதாவது நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்களை இமிடியேட் பண்ணுறதுலேயே வந்துட்டு அவங்களோட இதை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மிஸ்ஸஸ் எடித் ஆல்ரட் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பர்சன், அவங்க வந்துட்டு அவங்க மேரேஜ் வந்து நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்துட்டு அன்ஹாப்பியாக இருந்தாங்க. எடித் ஆல்ரட் மிஸ்ஸஸ் எடித் ஆல்ரட் அப்படின்றவங்க, இவங்க வந்துட்டு அவங்களோட மதர் இன்லாவை பார்த்து தான் இவங்க வந்து வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆனிச்சு. அவங்க மதர் இன்லா வந்துட்டு அவங்க சில்ட்ரனை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத சொல்லும்போது சொல்லுவாங்க, நோ மேட்டர் வாட் ஹேப்பன் என்ன ஆனாலும் சரி, நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஐ ஆல்வேஸ் இன்ஸ்ட் ஆன் தர் பீயிங் தம் செல்ஸ், நீ வந்து நீனாயிரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் எப்பயுமே என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை வந்து மாமியார் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆல்ரட் ரெடித்துக்கு சொல்கிறாங்க. இன் எ ஃப்ளாஷ் உடனே வந்து ஆல்ரட் ரெடித்து வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாங்க தட் ஷி ஹேட் ப்ராட் மிசரி ஆன் ஹர் செல்ஃப் பை ட்ரைங் டு ஃபிட் ஹர் செல்ஃப் இன்ட் அ பேட்டர்ன் டு விச் ஷி டெட் நாட் கன்ஃபார்ம். அவங்க வந்துட்டு ரிலேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அதாவது வந்துட்டு இவங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு நம்மளை ஃபிட் பண்ணி மாற்றிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து நம்மளாக இருப்போம் இப்படி தானே அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து அன்றைக்கி நைட்டே அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. பழையபடி அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ ஸ்டார்டட் பீயிங் ஹர் செல்ஃப், அவங்க அவங்களாவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ ஸ்ட்ரைட் டு மேக் அ ஸ்டடி ஆஃப் ஹர் ஓன் பர்சனாலிட்டி, அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களோட ஸ்கில் என்னென்னு அவங்களாவே படிக்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து இந்த உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட் பர்சன் அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. ஓகேவா? மிஸ்ஸஸ் எடித் ஆல்ரட். அப்புறம் த ரினோடு சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஜேம்ஸ் வாஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் நெவர் ஃபவுண்ட் தெம்செல்ஸ் வென் ஹீ டிக்ளர் தட் த ஆவரேஜ் பர்சன் டெவலப்ஸ் ஒன்லி 10% ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் லேட்டன்ட் அபிலிட்டிஸ்.
ரெனோடு சைக்காலஜிஸ்ட் வந்து வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து டெவலப்ஸ் ஒரு 10% தான் வந்துட்டு அவங்களோட மறைஞ்சிருக்க அந்த அபிலிட்டிஸ் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு. யூ அண்ட் ஐ ஹாவ் சச் அபிலிட்டிஸ் ஸோ டு நாட் வேஸ்ட் அ செகண்ட் வொரிங் பிகாஸ் யூ ஆர் நாட் லைக் அதர் பீப்புள் ரிமெம்பர் யூ ஆர் யூனிக் தர் நெவர் வாஸ் அண்ட் நெவர் வில் பி எனிபடி எக்ஸாக்ட்லி லைக் யூ மேக் த மோஸ்ட் ஆஃப் வாட் நேச்சர் கேவ் யூ ஃபார் பெட்டர் ஆர் ஃபார் வர்ஸ் யூ மஸ்ட் பிளே யுவர் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் லைஃப். நமக்கு வந்து தனியாக ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு அபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வந்து இன்னொருத்தவங்கள மாதிரி இல்லையே, அவங்களாம் அதை பண்ணிட்டாங்களே, அவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து யூனிக், நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர் நெவர் வாஸ் நெவர் வில் பி எனிபடி எக்ஸாக்ட்லி லைக் நம்மளை அப்படியே நம்மளை மாதிரி யாருமே இருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நேச்சர் வந்து நம்மளை வந்து படைக்கலை. ஸோ வந்துட்டு நேச்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் பெட்டர் ஆர் ஃபார் வர்ஸ், பெட்டராக கொடுத்தாலும் சரி இல்லை தப்பாக வர்ஸாக கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு வில்லியம் ஜேம்ஸ். அஸ் எமர்சன் சேஸ் என்வே இஸ் இக்னோரன்ஸ் அண்ட் இமிடேஷன் இஸ் சூசைடு, நோ ரியல் பெனிஃபிட் வில் கம் டு யூ எக்ஸப்ட் த்ரூ யுவர் own toil. Nature has given you the power. You only know what you can and cannot do. So find yourself and be yourself. Emerson என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்வின்றது வந்துட்டு இக்னோரன்ஸு, இமிட்டேஷன் ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு சூசைட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எமர்சன் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம நம்மளோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நம்மக்கிட்ட எதுவுமே வராது. நமக்கு வந்து நம்ம இயற்கை வந்து ஒரு சக்தியை கொடுத்துருக்குது. யூ ஒன்லி நம்மளால் நமக்கு தான் தெரியும் நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெர் ஆர் பீப்புள் ஹூ கீப் ஆன் கிரம்பிளிங் அண்ட் கம்ப்ளைனிங் ஃபார் தெம். ஹியர் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹரோல்டு அபாட் ஹூ யூஸ் டு வரி அலாட். ஒன் டே ஹி ஹேப்பன் டு சீ எ மேன் ஹூ ஹேட் நோ லெக்ஸ் பட் லுக் சியர்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ஹி கிரேட்டர் ஹிம் வித் இஸ் கிராண்ட் ஸ்மைல். அட் தட் மூமெண்ட் ஹரோல்டு அபாட் ஃபெல்ட் அஷேம்டு ஆஃப் இஸ் செல்ஃப் பிட்டி. ஹி ரியலைஸ்டு ஹவு ரிச் ஹி வாஸ். ஹி ஹேட் டூ லெக்ஸ் அண்ட் ஹீ குட் வாக். This realization changed his mind. That was a turning point in his life. அதாவது வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி குறை சொல்லிட்டு அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஃபார் தம் ஹியர் இஸ் த ஸ்டோரி ஆஃப் அவங்களுக்காக இந்த ஹரால்டு அபாட் பற்றின ஒரு கதை. ஒரு நாள் வந்துட்டு ஹரால்டு அபோட் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவர் ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு நாள் ஒரு மேனை பார்க்குறாரு, கால் இல்லாத ஒரு மேனை, ரெண்டு காலுமே இல்லை அவருக்கு. ஆனால் அவர் வந்து சேர்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு இவரை வந்துட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறாரு. அந்த மூமெண்ட்டில் வந்து ஹரால்டு அபோட் வந்து அவரை நினச்சி ஒரு அஷேம்டு, ரொம்ப அஷேமாக ஃபீல் பண்ணார். ஹீ ரியலைஸ்டு ஹவு ரீச் ஹி வாஸ். அதாவது இவருக்கு வந்துட்டு லாக் லெக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, வாக் பண்ணுறதுக்கு இருக்கிற எல்லாமே இருக்குது, நல்லா பேசலாம். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ ரீச் நம்ம இது எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்றத அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வந்து அவரோட மைண்டை வந்துட்டு அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. இவரோட டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃபாக இது தான் இருந்துச்சு. அதுலேருந்து அவரும் ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சார் ஹரால்டு அபாட். If you want to be happy, all we have to do is to concentrate on the 90% things that are right in our lives and ignore the 10% that we are wrong. நம்ம வந்து ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு நினச்சா 90% நமக்குள்ளே ரைட்டான விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கணும். 10% தப்பான இருக்குது, நம்மளோட முடியல, அந்த நெகட்டிவ் தாட்ஸை விட்டுக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். திங்க் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் அண்ட் தேங்க் காட் ஃபார் ஆல் அவர் பூன்ஸ் அண்ட் பவுண்டீஸ். நம்ம வந்து நம்மளோட கிரேட்ஃபுல் அதுக்கு வந்துட்டு அது வந்து அதை பற்றி நம்மளோட கிரேட்ஃபுல் என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். காடுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். நமக்கு வந்து வரங்கள் நமக்கெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வரங்களுக்காக கடவுளுக்கு வந்து எப்பயுமே நன்றி சொல்லணும். உட் யூ செல் யுவர் ஐஸ் ஃபார் அ பில்லியன் டாலர்ஸ். நம்மளோட கண்களை வந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு கேட்டால் கொடுப்போமா? வாட் வுட் யூ டேக் ஃபார் யுவர் லெக்ஸ், யுவர் ஹேண்ட்ஸ், யுவர் ஹியரிங், யுவர் ஃபேமிலி? நம்ம வந்து இது மாதிரி நம்மளோட ஃபேமிலியோ இல்லை கையையோ இல்லை காலையோ ஏதோ ஒன்று கேட்டால் நம்ம கொடுப்போமா? ஆட் அப் யுவர் அசட்ஸ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் தட் யூ ஓன்ட் செல் வாட் யூ ஹாவ் ஃபார் ஆல் த கோல்டு அமேஸ்டு பை த ராக் ஃபெல்லர்ஸ் ஃபார்ட்ஸ் அண்ட் மார்கன்ஸ் கம்பெயின்டு. ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் நாட் யுவர் ட்ரபிள்ஸ். இது எது இது எல்லாத்தையும் எவ்வளோ கோடி கொடுத்து நம்மக்கிட்ட கை கால்லாம் கேட்டாலும் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ராக் ஃபெல்லர்ஸோ இல்லை பெரிய இது பொற்கொளரோ இல்லை பெரிய கார் கம்பெனி வச்சுருக்கவங்களோ யார் கேட்டாலும் நம்ம இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணணும். நம்மளோட
ட்ரபிள்ஸ் நம்மளோட பிரச்சனைகளை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? மேக் த பெஸ்ட் ஆஃப் யுவர் டைம், பி ஆப்டமிஸ்டிக். நம்மளோட டைமில் நமக்கு கொடுத்துருக்க இந்த லைஃப்பில் எவ்வளோ டைம் கொடுத்துருக்கோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். பி ஆப்டமிஸ்டிக், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவோடு இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியோட. பிளான் யுவர் ஒர்க் அண்ட் ஒர்க் யுவர் பிளான். அப்புறம் ஒர்க்கை வந்து பிளான் பண்ணி செய்யணும், பிளானை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் நாக் அட் யுவர் டோர் அடியோ. அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஒர்க்கை வந்துட்டு அந்த பிளானை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? அப்படி செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸ் வந்துட்டு நம்மளை வந்து கதவு தட்டும். அடியோ. ஓகேவா? கிளாசரி, ஜென்னா ட்ராப், வலை. ஃபார் எக்ஸலன்ஸ்னால் பை த வே ஆஃப் ஸ்பெஷல் எமினன்ஸ். பெர்சோனா கிரேட்டான ஒன் ஹூ இஸ் ஹெல்ட் இன் ஸ்பெஷல் ஃபேவர். அவுட்கம், த எஃபெக்ட் ஆர் ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். அசைன்னா கிவ் அஸ் தர் ஷேர் ஆஃப் ஒர்க் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்சைஸ்னா ப்ரீஃப் இன் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஃபீட்பேக்னா இன்ஃபர்மேஷன் காட் பேக். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா சென்ஸ் ஸ்ட்ரென்தனிங். வித்ட்ரானா நாட் வாண்டிங் டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ். ஷார்ட் கம்மிங்னா எ ஃபால்ட் இன் சம்படிஸ் கேரக்டர் பிளான் ஆர் சிஸ்டம். மானிட்டர்னா வாட்ச் அண்ட் செக் சம்திங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பாய்ஸ்டுனா இன் அ ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். ரினவுன்னா வந்துட்டு ஃபேம். டாயில்னா ஹார்ட் ஒர்க். பூன்னா பெனிஃபிட் அட்வான்டேஜ். பவுண்டினா மணி எக்ஸட்ரா. கிவன் அஸ் ரிவார்டு. அடியூனா எ வேர்ட் ஆஃப் ஃபேர்வெல். ஓகேவா? அவ்வளோதான் இந்த லெசன். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.